Hey Attach, welcome back to my channel. In the video, we will talk about the workflow setup 2.0. Yes, our channel already has a video. Check it out. In the video, we will talk about this update. So, if you have a company shift, you can provide a company with 18K. If you have a workflow office, you can purchase a product. And the list will provide a product. And the list will be a product. We will purchase a product. So, no problem. And the list will be a product. என்கிட்ட ஆல்ரெடி டேபிள் சேர் எல்லாமே இருக்கு. ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், எதுக்காக வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டிபி லிங்க் பிராண்டோட வைஃபை எக்ஸ்டெண்டர் தான். இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட வைஃபை ரேஞ்ச் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ வைஃபை எக்ஸ்டெண்டர்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். இருந்தாலும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம மோடம் இல்லை ரவுட்டர் வந்து ஹாலில் இருக்கும்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸ் பெட்ரூம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இன் பிட்வீனில் ஒரு இடத்துல நம்மளோட இந்த வைஃபை எக்ஸ்டெண்டரை ப்ளக் பண்ணிட்டா போதும், நம்ம மோடம்க்கு என்ன ஸ்பீட் நெட் வருமோ அந்த ஸ்பீட் வந்து இது நல்லா ஹூல் பண்ணி கொடுக்கும். நம்ம பார்க்க போகிற அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கார்டர்ஸ் பிராண்டோட எக்ஸ்டெண்டட் மவுஸ் பேட் தான். இதை பிக் பண்ணதுக்கு மெயின் ரீசன் இதோட குவாலிட்டி தான். இதை நம்ம ரெண்டு சைடும் யூஸ் பண்ண முடியும். ஒரு சைடு டார்க் ப்ளூ அண்ட் இன்னொரு சைடு வந்து எல்லோ. மற்ற பிராண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பிரைஸ் அதிகம் தான். பிகாஸ் 400 நம்மளுக்கு எக்ஸ்டெண்டட் மவுஸ் பேட் கிடைக்கும். நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற நெக்ஸ்ட் ப்ராடக்ட் தான் இருக்கிறதுலே ஹெவியான ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணதுல. இந்த ப்ராடக்ட் நான் ரொம்ப நாள வாங்கணும்னு நினைச்சது தான். இது ஒரு அமேசான் பேசிக் பிராண்டோட மானிட்டர் ஆமோ தான். இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் நம்ம டெஸ்க் கிளீனா இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம். அது மட்டும் இல்லாம நம்ம பிசி யூஸ் பண்ணாதப்போ மானிட்டர் கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்டேவில் அதை ஐட்டத்தை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு டெஸ்கில் நிறைய ஸ்பேஸ் இருக்கும். நம்ம டிராயிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம கண்டென்ட் ரைட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5-way எக்ஸ்டென்ஷன் போர்டு தான். இதை பிக் பண்ணதுக்கு மெயின் ரீசன் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 5 meters. பிகாஸ் என்னோட மெயின் பவர் சப்ளை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் லென்த்தாக இருக்க எக்ஸ்டென்ஷன் போர்டை சூஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இதோட சாக்கெட்டுக்கு எல்லாம் இண்டிவிஜுவல் சுவிட்சஸ் இருக்குது. ஸோ தட் நம்ம பவர் யூஸ் பண்ணாதப்போ அதை டர்ன் ஆஃப் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஸோ நம்ம லிஸ்ட்டில் அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எம்ஐ பிராண்டோட ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் பார்க்க போகிறோம். இதோட வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 16 watts. என்ன தான் 16 watts இருந்தாலும் இதோட வாய்ஸ் கிளாரிட்டி ரொம்ப அருமையாகவே இருக்குது. அண்ட் இது IPX7 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் கொண்டது. ஸோ தண்ணியெலாம் போட்டால் ஒன்றும் ஆகாது. பட் இருந்தாலும் புது ப்ராடக்ட் எப்படி தண்ணியில் போட முடியும், அதனால் நான் போட்டுச்சுக்கலாம் பண்ணி பார்க்கல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இதோட பேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு 13 hours வரும்னு சொல்லியிருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் 10 hours மேலே வருது. அண்ட் தென் இதோட பேட்டரி பர்சன்டேஜ் ஈஸியாக செக் பண்ண முடியும் நம்மளால். ஜஸ்ட் பவர் பட்டனை ஒரு வாட்டி டேப் பண்ணால் போதும், அதோட பர்சன்டேஜ் அதுவே சொல்லிடுது. Bluetooth connected. Battery power about 100%. Battery power about 100%. இதை பிக் பண்ணதுக்கு மெயின் ரீசன் இதோட ப்ரைஸ் தான். 2500 16 வாட் ஸ்பீக்கர். இதுதான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்டான ஸ்பீக்கர் நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தட் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடலாம். இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சப்ஸ்கிரைப் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நான் ஃபியூச்சரில் எதனா வீடியோ போட்டால் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் என்னன்னா போட் ராக்கர்ஸோட ஒரு நெக் பேண்ட் தான். இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா 330. இதை சூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் இதோட ப்ரைஸ் தான். என்னோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1500 அந்த ஹெட்செட் முடிஞ்சிடணும், அதனால தான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட பவர் பேக்கப் ஒரு 30 hours மேலே வரும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எக்ஸாக்டாக தெரியல எவ்வளோ அவர் வருதுன்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து யூஸ் பண்ணலை. அண்ட் தென் இதோட சார்ஜிங் போர்ட் வந்து சி தான். வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் IPX5 தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். எம்ஐ ஸ்பீக்கர் மாதிரி தண்ணியில் நம்மளால் இதை போட முடியாது. நம்ம பார்க்க போகிற அடுத்த ப்ராடக்ட் தான் இருக்கிறதே ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட். எஸ் அப்கோர்ஸ் இது ஒரு கீபோர்டு மவுஸ் தான். அந்த லிஸ்ட்லேருந்து எனக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கினதுக்கு அப்புறமா தான் நான் மவுஸ் அண்ட் கீபோர்டு வாங்கணும்னு பிளான் பண்ணேன். பிகாஸ் எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கினதுக்கு அப்புறம் கூட என்கிட்ட ஒரு 6000 அமௌண்ட் இருந்துச்சு. நான் என்ன பிளான் பண்ணேன், ஒரு 3000 கீபோர்டு ஒரு 3000 மவுஸ் வாங்கிக்கலாம்னு பிளான் பண்ணேன். பிகாஸ் அதனால தான் நான் பிக் பண்ண மவுஸ் பார்த்தீங்கன்னா லாஜிடெக்கோட M590 மல்டி டிவைஸ் மவுஸ் அண்ட் கீபோர்டு பார்த்தீங்கன்னா K380. ஸோ இந்த மவுஸ் அண்ட் கீபோர்ட் சூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் இது ஒரு மல்டி டிவைஸ் மவுஸ் அண்ட் கீபோர்ட் தான். ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் என்னால் லேப்டாப்பும் பிசிக்கும் ஷிஃப்ட் பண்ண முடியும். Thank you.
நான் ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லான ப்ராடக்ட்டை மிஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் நம்மளோட லேப்டாப். எனக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டெல் லேப்டாப் தான். இதோட ப்ராசஸர் பற்றி சொல்லணும்னா i5 லெவல்த் ஜென். அண்ட் தென் இதோட ரேம் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 16 GB இருக்குது. இந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் கூட கொஞ்சம் பட்ஜெட் இருந்துச்சு. அதனால ஒரு லேப்டாப் ரைசரும் அண்ட் எம்ஐ பவர் பேங்க்கும் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அதை நான் வீடியோ கிளிப்பில் லாஸ்ட்டில் ஆட் பண்ண முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன். ஓகே, இதுக்கப்புறம் ரொம்ப பேச வேண்டாம். எல்லா ப்ராடக்ட்டையும் நீட்டாக அசம்பிள் பண்ணி நம்மளோட செட்டப் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே கூகுள், டர்ன் ஆன் டெஸ்க் லைட். ஷூர், டர்னிங் தி டெஸ்க் லைட் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். வீடியோ கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பை பாய்.